திரைப்படத்துறையில் நாம் அடுத்து பார்க்க போவது சவுண்ட். பொதுவாக ஒரு படத்தை நம்ம சினிமா தியேட்டரில் பார்க்கும்போது வீடியோவும் ஆடியோவும் இணைந்து பார்க்கிறோம். ஆனால் அதில் வீடியோ 50%, ஆடியோ 50%. பொதுவாக படத்தில் பேசக்கூடிய வசனங்கள், காட்சி அமைப்புகளில் வரக்கூடிய சின்ன சின்ன சத்தங்கள், நடை சத்தம், உடை சத்தம், டேபிளில் உடைப்பது, கதவை தட்டுவது, நடப்பது, பாடல் காட்சிகள், இவை 24 பிரிவுகளாக பிரித்து இசைக்கோர்ப்பை நடத்தி அவற்றை ஒன்று சேர்த்து மக்கள் முன்னால் கொண்டு வந்து வீடியோ பாதி ஆடியோ பாதி, அதில் அந்த சவுண்ட் எஃபெக்ட் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இரண்டு பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், திடீரென்று கதவு திறக்கிறது, திரும்பி பார்க்கிறார். அப்போ படம் பார்க்கின்ற அத்தனை பேரும் அப்படியே திரும்பி பார்ப்பார்கள், ஏதோ சத்தம் கேட்கிறது என்று. அங்குதான் அது சிறப்பு பெறுகிறது, ஸ்பெஷல் எஃபெக்ட் என்று சொல்கிறோம். அப்படி ஒரு காட்சி அமைப்பை வைக்கிறார் இயக்குனர். எனவே ஒரு படத்தை பார்க்கும் பொழுது வெறும் வெள்ளித்திரையாக மட்டும் இல்லாமல் அது சத்தத்தோடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது திரைப்படத்திற்கு சிறப்பு அம்சமாக இருக்கும். ஒரு படத்தின் சவுண்ட் என்பது சவுண்ட் இன்ஜினியர், இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் அதை படிக்கிறார்கள். அந்த சவுண்ட் இன்ஜினியரனுடைய பங்கு, ஏன்னா அது ஒரே ரூம்ல ஏசி ரூம்ல அடைச்சப்பட்ட மாதிரி இருக்கும், உட்கார்ந்து வேலை பார்க்கணும். ஆனால் கிரியேட்டிவ் இல்லாட்டி இந்த எந்த வேலையும் செய்ய முடியாது. பொதுவாக திரைப்படத்துறையில் புதிதாக யோசித்து கொண்டே இருக்கணும். செஞ்ச வேலையே செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா போர் அடிச்சிடும். புதிதாக செய்ய வேண்டும், புதிதாக யோசிக்க வேண்டும், நிறைய பார்க்க வேண்டும், நிறைய யோசிக்க வேண்டும், நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம எதுலேயுமே நம்ம லேண்ட் பண்ணி போயிட்டே இருக்கோம். முதல் முறையாக ஆஸ்கர் விருதை ஏஆர் ரஹ்மான் பெறுவதற்கு முன்னால் ஒரு சவுண்ட் இன்ஜினியர் தானே பெற்றார், ரசூல் பூஸ்குட்டி. அவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்தது அந்த சவுண்ட் இன்ஜினியர்களுடைய பங்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிதாக இந்த சேனலுக்கு வந்தவங்க எங்க பெல் பட்டனை மறக்காம அனுப்புங்க. புதிதாக இந்த சேனலை பார்க்க வந்தவர்கள் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்த மறக்காதீர்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.